வெல்கம் டு பிஆர் ப்ரொடக்ஷன். பிக் பாஸ் ஆண்டவர் தான் இப்ப பயங்கர வைரலா ஆயிட்டு இருக்க. குரேஷியும் புகழும் வச்சு செஞ்சிருக்காங்க ஆண்டவரையும் மாயவும். புகழ் வேற மாதிரி செஞ்சிருக்கீங்க, ரெண்டு பேர் சேர்ந்து எல்லாமே செஞ்சுட்டு எங்களுக்கு ஒண்ணும் தெரியாத அந்த ஸ்கிரிப்ட் அப்படின்னு வேற கதை விட்டுருக்கீங்க. அதுவும் இல்லாத புகழாச்சே, கொஞ்சம் புகழ் வந்த உடனே இந்த கிண்டல் நக்கல் இதெல்லாம் வரதானே செய்யும். ஆனா ஆண்டவர் மேலேயே கொஞ்சம் கலாச்சிருக்கீங்கன்னா அவங்க ரொம்ப பெரிய ஆள்தான், ஃபேமஸா இருக்கிறது இப்ப இன்ஸ்டாலேயே ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கலாச்சி வச்சுட்டு, ஐயோ எனக்கு ஒன்னும் தெரியாது இதெல்லாம் ஸ்கிரிப்ட் அப்படின்னா இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல, நம்பினாதான் சோறு போடணும் தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் உண்மைதான் நம்புறேன். உடைய தெரிஞ்ச பொருள் வாங்க. இருந்தாலும் கொஞ்சம் குசும்புதான்ல, ஆனா தைரியம் இந்த உங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே வச்சு செய்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தைரியம் வேணும். அதுவும் இல்லாத இப்ப நீ சொன்னது, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கலாச்சாரம் கொஞ்சம் இன்ஸ்டாலதான் பழச்சு, ஆனா நீ போட்டப்பாரு ஒரு வீடியோ அதுதாயா, மன்னிச்சிடுங்க கமலஹாசனுடைய ஃபேன்ஸ் எல்லாம் எனக்கு மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு நீ போட்டப்பாரு வீடியோ, அதுலதான்யா அது இன்னமும் ஃபேமஸ் ஆச்சு. அது வரைக்கும் யாருக்குமே தெரியாம தான்யா இருந்தது. சூப்பரியா வச்சு செஞ்சுட்டு இருக்க போல புகழே வந்து எல்லா கேர்ள்ஸும் சுத்தி சுத்தி பாத்துட்டாரு. கொஞ்சம் ஆண்டவர் மேலே பொறாம இருக்கும் போல, என்னடாது அவருக்கு பின்னாடியே நிறைய கேர்ள்ஸ் இன்னுமும் ஒரு 73 ஏஜ்ல கூட இன்னுமும் அவர் பின்னாடி சுத்தான்னு சொல்லிட்டு ஒரு பொறாமல கொஞ்சம் விளையாடி இருப்பார்னு நினைக்கிறேன். ஒரு விதத்துல அவங்க பிடிக்க ஆரம்பிக்கும், ஒன்னு அவங்க டேலண்ட பார்த்து பிடிக்கும், இல்ல அவங்க செய்யற செயலை பார்த்து பிடிக்கும், இல்ல அவங்க பண்ற மத்தவங்க ஹெல்ப் பண்ற பார்த்து. சோ இது மாதிரி எல்லாருக்குமே ஒவ்வொருத்தர் பிடிக்கும், அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அதை விட்டுட்டு பிக் பாஸ்ல கூட ஆக்சுவலாக அவங்க கண்டென்ட்டே வேற, ஆனால் இதை மாதிரி அவங்க சேர்த்து வச்சு பேசி அவங்கள வேற மாதிரி எடுத்துகிட்டு போய் விட்டுட்டீங்க எல்லாருமே சேர்ந்து. ஆமா, நாங்களாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு குண்டிக்குள்ள மண்ணு, வெளிய வந்து அவளே ஊந்து சிரிப்பாயா, அந்த அளவுக்கு அவளை ட்ரோல் பண்ணி வச்சிருக்கீங்க. புகழ்ஜிக்கும் குரேஷ்ஜிக்கும் பயங்கர தைரியம் தான், ஆண்டவரே வச்சு செஞ்சிருக்காங்கன்னா அவங்கள மாதிரி தைரியசாலி யாருமே இருக்க முடியாது. ஆனா செஞ்சுட்டு நாங்கெல்லாம் செய்யலங்க, அது ஸ்கிரிப்ட் நாங்க பாருங்க ஒண்ணும் இருக்காது. மாயா ஹாசன் யாரு நீங்க பண்ண டேக், அது உங்களுக்கு மாயாக்கும் என்னன்னு கேட்டீங்க, அவ்வளவு ஒண்ணு இல்லைன்னு இல்லையா, அதுக்கப்புறம் ஏயா அவளை வச்சு செஞ்சுன்னு இருக்கீங்க ஒண்ணுமா. பாவையா அந்த மனுஷன் எங்க இருக்காரு, அந்த பொண்ணு ஏஜ் என்ன, அந்த பொண்ணு எங்க இருக்கு, என்னதான் வருஷா வருஷம் வயசு ஏறிக்கிட்டே போனாலும் எனக்கு வயசு பத்து தாங்க. ஆண்டவரே இதுக்காக நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, சின்ன பசங்க வளர்ற பசங்க மன்னிச்சு விடுங்க, உங்க மனசு போல வராது சரிங்களா. மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம், செஞ்சது செஞ்சிட்டீங்க, எல்லாருமே கலைத்துறையிலே ஒரே நண்பர்கள் தானே, அதுல என்ன இருக்கு, கொஞ்சம் ஏற்று தாழ்வு, கொஞ்சம் கிண்டல் நக்கல், கொஞ்சம் கேலி, அதெல்லாம் இருக்கதான் இருக்கும், அதெல்லாம் இருந்தாதான ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். நீங்களும் எங்களுக்கு கொஞ்சம் கண்டென்ட் கொடுத்த மாதிரி இருக்கும், நம்ம எவ்வளவு பெரிய கண்டென்ட் கொடுத்துருக்கீங்க விளையாட்டா இதெல்லாம். புகழ்ஜிக்கு இது ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு பெரிய கண்டென்ட் கொடுத்துருக்கீங்களே. மாயாசன் அப்புறம் கமலஹாசனா, வேற லெவல்யா நீங்க எல்லாம். விஜய் டிவிலே ஒர்க் பண்ணிட்டு விஜய் டிவியில இருக்கிற ஆண்டவரையே கலாச்சிட்டு எப்படியா திருப்பி அங்கேயே அதே சேனல்ல போய் இன்னும் நீங்க ஒர்க் பண்ண உங்களுக்கு எவ்வளவு தைரியம் வேணும்ல, வேற லெவல்யா நீங்க எல்லாம். நீங்க காமெடி பண்ண வேற கண்டென்ட்டே கிடைக்காத மாதிரியும் வேற ஆளே இல்லாத மாதிரியும் ஆண்டவரே வச்சு செஞ்சிருக்கீங்க. நடக்கட்டும் நடக்கட்டும், நீங்களாம் இப்போ பெரிய ஆள் ஆகுறது இல்லை, ஒன்று நம்ம பெரிய ஆள் ஆகணும்னா அவங்கள அழிக்கணும் இல்லைனா அவங்களை எதிர்க்கணும், அதை தான் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்களோ. புகழ்ஜி குரேஷ்ஜி அப்படி போடுங்க, வெளுத்து வாங்கிட்டுருக்கீங்க ஆண்டவரை. ஒரு ரியாலிட்டி ஷோக்கு ஜட்ஜாக போனது இவ்வளோ பெரிய குத்தமாக அப்படின்னு நினச்சிருப்பாரியா, யோ அந்த மனுஷன் ஒரு ரியாலிட்டி ஷோக்கு ஒரு ஜட்ஜாக தானே வந்தார், உலக நாயகி அவர் எவ்வளோ பெரிய லெஜன்னு சொல்லுங்க, அவரை போய் இப்படி வச்சு செஞ்சுருக்கீங்களே, செம்ம தைரியம். செய்யுங்க எவ்வளவு செய்யறீங்களோ செய்யுங்க, நீங்க செய்ய மாதிரி யார் செய்ய போறா அவரு. அப்புறம் வேற என்ன நல்லா வச்சிருக்கீங்க அவரை வச்சு செய்யறதுக்கு? மாயாவை பத்தி கண்டிப்பா நம்ம பேசியும் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பிஆர் ப்ரொடக்ஷன்.